அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இந்த காணொளி சூரிய மின்கலம், சோலார் செல், இது சம்மந்தமாக இன்றைக்கி ஏராளமான ரிசர்ச் ஒரு துறையில் நடந்துக்கிட்டு இருக்குன்னு இதில் தான். ஏன்னா இதில் வந்து உள்ள ரிசர்ச் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம ஏறத்தாழ பெட்ரோல், டீசல், கேசலின் எதுவுமே வேண்டியதில் எல்லாத்தையும் இதை வச்சு என்ன செய்ய முடியும், நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும், அவ்வளவு எனர்ஜி இதில் இருக்குது. ஆனால் இந்த தொழில்நுட்பத்தில் இன்னும் நம்ம என்ன செய்யலை, சக்ஸஸ் பண்ணலை. அதாவது எக்கனாமிக்கலாக வயபுளாக சக்ஸஸ் பண்ணலை. அதை ஃபஸ்ட் நம்ம பிள்ளைய புரிஞ்சுக்கணும், ரைட்? ஏன் அப்படின்னா இந்த டிசைன் இப்போ நமக்கு காமிக்கிறேன் பாருங்கள், இந்த டிசைனே ஒரு சேலஞ்சிங் டிசைன். இது இதனுடைய மெட்டீரியலோட காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை எப்படி ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணுறது, இதை பற்றி நமக்கு இன்னும் என்ன உண்டாகலை, ஒரு பார்வை வந்து உண்டாகலை. ஆக்சுவலாக இது பாருங்கள், இது தான் ஆக்சுவலாக ஃபோட்டோ எலக்ட்ரிக் செல். இது வேறு ஒன்றுமே இல்லை, சாதாரண ஒரு செமிகண்டக்டர். செமிகண்டக்டர் அது சேலஞ்ச் இல்லை. சேலஞ்ச் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதனோட திக்னஸில் இருக்குது, வெறுமனே 300 மைக்ரோமீட்டர். யூ ஜஸ்ட் இமேஜின், இந்த வேஃபருடைய டிஸ்டன்ஸு வெறும் 300 மைக்ரோமீட்டர். இதில் மேல் பகுதி வந்து என் டைப்பாக டோப் பண்ணுறாங்க. இந்த பாருங்கள், இது வந்து என் டைப்பாக. அப்போ என்னென்னா சாதாரண ஒரு டயோடு தான் வந்து என்னது இந்த செல்லு. இதனுடைய திக்னஸ்ஸு 0.3 மைக்ரோமீட்டர். நவ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அப்போ நீங்கள் என்ன யோசிக்கலாம், இந்த டிப்ளீஷன் லேயர் எவ்வளோ இருக்கும் பாருங்கள், இந்த திக்னஸ் அப்போ அல்டிமேட்டாக எங்கே எப்படி இருக்கும் பாருங்கள், ரைட்? தென் மற்றதெல்லாம் வந்து இது பாதுகாப்புக்கான மெக்கானிசம். ஃபார் எக்ஸாம்பிள், மேலே வந்து ஒரு கிளாஸ் ஷீட்டு, ரைட்? அது கீழே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கான ஒரு கோட்டிங்கு, இங்கே கீழே இருக்கிறது கீழே வந்து தரையிலிருந்து எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு பாலிமர் பேக்ஷீட். இதுதான் என்னோடய அரேஞ்ச்மெண்ட்டு. என்னோடய ஒர்க்கிங் வந்து ரொம்ப சிம்பிள், ரைட்? நான் சொல்லிடுறேனே. என்னென்னா லைட் வந்துச்சுன்னா, சப்போஸ் லைட் வருது, ஒரு ஃபோட்டான் வருது, ஃபோட்டான் வந்துச்சுன்னா உள்ளே வருது. என்னோடய திக்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இது உள்ளே போகிறத யாரும் தடுக்க முடியாது. இட் கோஸ் இன். உள்ளே போய் இந்த டிப்ளீஷன் ரீஜியனில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை, டிப்ளீஷன் ரீஜியனில் வேலன்ஸ் பண்ண எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, போய் இந்த எலக்ட்ரானை ஹிட் பண்ணுச்சுன்னா எலக்ட்ரான் வெளியில் வந்துடும். வெளியில் வந்தால் இங்கே எலக்ட்ரான் வந்துடும், இந்த இடத்துல ஹோல் ஆயிரும். இது எலக்ட்ரானை இழந்துருச்சு, பாசிட்டிவ் சார்ஜ் ஆயிரும். இது எலக்ட்ரானை பெற்றுச்சு, நெகட்டிவ் சார்ஜ் ஆயிரும். திரும்ப உள்ளே போக முடியாது, ஏன்னா இங்கே உள்ளது டிப்ளீஷன் லேயர். ஐடியா புரியுதுங்க உங்களுக்கு? இதுதான் சிம்பிள் டெக்னிக். தென் அப்போ உங்களுக்கு என்ன கிடச்சிருச்சு, இது இந்த பக்கம் நெகட்டிவ், இந்த பக்கம் பாசிட்டிவாக உள்ள ஒரு பேட்டரி கிடச்சிருச்சு. சப்போஸ் இந்த செல் பெருசாக இருந்துச்சுன்னா, ரைட்? இந்த டெர்மினல் எடுக்கிறதுக்காக ஒரு அரேஞ்ச்மெண்ட் வச்சுருக்காங்க. ஹியர் திஸ், இந்த இந்த ஃபிங்கரை பாருங்கள், திஸ் இஸ் தி வே. மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி ஃபிங்கர் இருக்கும். இது வழியாக என்ன செய்வாங்க, சப்ளை வந்து எடுப்பாங்க. தட் மே பி கனெக்டட் டு எ லோட். அஃப்கோர்ஸ் நேரடியாக கனெக்ட் பண்ண போகிறதில்ல, இதுலேருந்து வெளியில் வந்து இங்கே என்ன போடுவாங்க நார்மலாக, அதை யூஸ் இன்வெர்டர்ஸ். இன்வெர்டர்னா டிசி ஏசியாக மாற்றும். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம், எலக்ட்ரிக்கல் லோடில் கனெக்ட் பண்ணிக்கலாம், கிரிட்டில் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் எல்லாருக்கும் என்ன செய்யலாம், நம்ம அனுப்பிச்சிடலாம். ஸோ இதுதான் இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன். நிறைய இடத்துல இப்போ பயன்படுத்துகிறாங்க. என்ன மாதிரி பயன்படுத்துகிறாங்கன்னா இங்கே கவனிச்சு பிறகு தெரியும். கால்குலேட்டரில் பயன்படுத்துகிறாங்க, வாட்சஸில் பயன்படுத்துகிறாங்க, டாய்ஸு, போர்ட்டபிள் பவர் சப்ளை, சேட்டலைட்ஸில், ஸ்பேஸ் அப்ளிகேஷன்ஸில், இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் நம்ம எதுக்கு பயன்படுத்த முடியாது, ஆக்சுவலாக பயன்படுத்தணும், வீட்டில் பயன்படுத்துறது, ரைட்? இண்டஸ்ட்ரீஸில் பயன்படுத்துறது, அதுதான் ஹியூஜ் கன்சம்ஷன். அப்படிப்பட்ட பயனுக்கு ஒன்றும் நம்ம என்ன செய்ய முடியல, கொண்டு வர முடியல. ஆனால் மிகப்பெரிய ரிசர்ச் வந்து போயிட்டுருக்கு. மேபி இன்னொரு 4-5 வருடத்தில் வந்து இது என்ன செய்யலாம், எல்லாத்தையும் ரீப்ளேஸ் செய்யலாம். சரியா பிள்ளைங்களா?